2023 ஆண்டு மே மாதம் அரக்காணம் பகுதியில் நச்சு சாராயம் அருந்தியதால் 22 பேர் பலியானார்கள். அரக்காணத்தைச் சார்ந்த எக்கியார்குப்பம் என்கிற மீனவர் குடியிருப்பில் 10 பேரும், ஆதிதிராவிடர் குடியிருப்பில் 4 பேரும் அந்த நேரத்தில் உயிரிழந்தார்கள். மற்ற 8 பேர் வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து இந்த நச்சு சாராயத்தை அருந்தியதால் உயிரிழக்க நேர்ந்தது. இந்த நிலையில் கணவன்மார்களை இழந்து கைம்பெண்களாக இருக்கிற இந்த பகுதியைச் சார்ந்த தாய்மார்களை நேரிலே சந்தித்து இன்றைக்கு அவர்கள் சந்தித்து வருகிற அவல நிலைகள் என்ன என்பதை கேட்டறிகிறோம். 1.5 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இன்னும் அவர்கள் அந்த துக்கத்திலிருந்து மீளவில்லை. அரசு எங்களுக்கு இழப்பீடு தருவதை விட டாஸ்மாக் கடைகளை மூடுவதுதான் ஒரே தீர்வு என்பதை அனைவருமே அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நேர்ந்த இந்த அவலம் இனி ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்துவிடக்கூடாது. எங்களைப் போல் விதவைகளாக இந்த மண்ணில் அவர்கள் உழவக்கூடாது. 30 வயதில் 40 வயதில் கணவன்மார்களை இழந்து நாங்கள் விதவைகளாக கைவன்களாக நடைப்பிடமாக திரிந்து கொண்டிருக்கிறோம். மீன் சட்டிகளை சுமந்து திரிகிறோம். பிள்ளைகளும் அந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். மருமகன்களும் கூட குடிப்பதனால் திருமணமாகி மறுபடியும் வாழாவெட்டிகளாக வந்து மகள்கள் பெண் பிள்ளைகள் எங்களோடு இருக்கிறார்கள். வருமானத்திற்கு வழியில்லை என்று இங்கே ஒவ்வொருவரும் கண்ணீர் மல்க தங்களது துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த பகுதியிலே மீன் விற்பனை செய்யக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கழிப்பற வசதி இல்லை. பொது இடங்களிலே சாலையோரங்களிலே மீன் வியாபாரம் செய்கிறோம். மீனை வெட்டுகிற தொழிலை செய்கிறோம். எங்களுக்கு இங்கே ஒரு மீன் மார்க்கெட் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அரசு இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். அரசு நிலம் அல்லது இடம் இருந்தால் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் அந்த இடத்திலே மீன் சந்தையை கட்டித் தருவதற்கு உறுதியளித்திருக்கிறார். அதேபோல இந்த பிரச்சினைகள் தூண்டில் விளைவு இங்கே தேவை. துறைமுகம் என்று ஒன்று இல்லை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏராளமான துறைமுகங்கள் இருக்கின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் துறைமுகமே இல்லை என்ற கோரிக்கையை வைத்தார்கள். இந்த கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எழுப்புவோம் என்று சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் மக்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். இந்த சந்திப்பு மிகுந்த வலியை தருவதாக இருந்தாலும் இந்த மக்களோடு உரையாடியதில் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கும் என்கிற ஆறுதல் எங்களுக்கு உருவாகியிருக்கிறது. இதுபோல தமிழ்நாடு முழுவதும் கணவன்மார்களை இழந்து கைம்பெண்களாக திரியும் பெண்களின் நிலை குறித்து உள்ளபடியே வேதனைப்படுகிறோம். எனவே தமிழ்நாடு அரசு படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய செயல்திட்டங்களை வரையறுக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இது தொடர்பாக சில அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு முதல்வர் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை தோழமையோடு முன்வைக்கிறோம். திமுக கூட்டணி மீது பிசிகே நம்பிக்கை எழுந்திருக்குன்னு சொல்லி பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் கொடுத்தாங்க. இதில் அரசியல் தேவையில்லை. நாங்கள் இதை அரசியலோடு அணுகவில்லை. 100 விழுக்காடு அரசியல் கடந்து ஒரு சமூக பண்பாட்டு பிரச்சனையாக இதை பார்க்கிறோம். இதில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இது நாட்டு நலனோடு மக்கள் நலனோடு தொடர்புடைய ஒரு பிரச்சினை. இதில் கூட்டணி கணக்குகளை போட வேண்டாம். அரசியல் அடிப்படையில் இதை அணுக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிசிகே வந்து 25 மேற்பட்ட பார்கெயின் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி விமர்சனம். அதுபோல விமர்சிப்பவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. தூய்மையாக இந்த பிரச்சனையில் நாங்கள் தலையிடுகிறோம். தூய உள்ளத்தோடு இந்த கணக்கை நாங்கள் கேட்கிறோம்.
ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் இதை பொறுப்பிருக்கிறது. திமுகவும் மதுவிலக்கில் உடன்பாடு உள்ள கட்சிதான். அதிமுகவும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிற கட்சிதான். இடதுசாரிகளுக்கும் இதிலே 100 விழுக்காடு உடன்பாடு உண்டு. ஏன் எங்களால் விமர்சிக்கப்படுகிற சாதியவாத அரசியலை பேசுகிற கட்சி என்று சொல்லப்படுகிற பாமகவும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது. ஆகவே எல்லோருக்கும், விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிற போது நாம் ஏன் அனைவரும் ஒருங்கிணைந்து அரசியல் அடையாளங்களை கடந்து, கட்சி அடையாளங்களை கடந்து பேசக்கூடாது, குரல் கொடுக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறோம். இதை தேர்தல் அரசியலை கடந்து அணுக வேண்டும் என்பதுதான் எங்களின் அறைகூவல். நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் யார் யார் இதனை பங்கேற்கப் போகிறார்கள் என்பது பற்றி இன்னும் கலந்தாய்வு செய்து முடிவு செய்யவில்லை. கட்சிக்கு அப்பாற்பட்ட ஜனநாயக சக்திகளை பங்கேற்க செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம். இது தொடர்பாக 8 நாள் சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்ள இருக்கிற சூழலில், ஆங்காங்கே நடைபெறுகிற மண்டலவாரியான கலந்தாய்வு கூட்டங்களில் கட்சி சார்பற்ற சில ஜனநாயக சக்திகள் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். நாளை நடைபெறவிருக்கிற விழுப்புரம் மண்டல கூட்டத்தில் மருத்துவர் சிவராமன் கலந்து கொண்டு பேசுகிறார். அதேபோல 12ஆம் தேதி சென்னையிலும் 18ஆம் தேதி சேலத்திலும் அவர் பங்கேற்று கருத்துரை வழங்கியிருக்கிறார். ஏன் மதுவை ஒழிக்க வேண்டும், போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வு பரப்புரையை அவர் எங்களோடு சேர்ந்து மேற்கொள்ள இருக்கிறார். அவரை அழைத்திருக்கிறோம். அதேபோல 13ஆம் தேதி வேலூரில் நடைபெறுகிற மண்டலவாரி கலந்தாய்வு கூட்டத்தில், மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் மருத்துவர் விக்ரம் குமார் கலந்து கொண்டு பேசுகிறார். இப்படி கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சித் தலைவர்களை அழைப்பது என்று முடிவெடுத்தால் அதன் பிறகு நாங்கள் யார் யாரை அழைப்பது என்று முடிவெடுப்போம். அதிலும் ஒரு வரையறையை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எந்த சூழலிலும் இதுபோன்ற களத்திலும் கூட எங்களால் சாதிய மதவாத இயக்கங்களோடு, அதை உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டிருக்கிற கட்சிகளோடு இணைந்து செயல்பட முடியாது. எங்களை பொறுத்தவரையில், எங்க பார்வையிலிருந்து, எங்களுடைய அனுபவங்களிலிருந்து நாங்கள் ஒரு முடிவை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சிகளும் எங்களால் இணைந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் இங்கே உருவாகிவிட்டது. அந்த நிலை கடந்து போய்விட்டது. இணைந்து செயல்பட முயற்சித்தோம், இணைந்தோம், செயல்பட்டோம். ஆனால் மறுபடியும் அந்த சிக்கல் மேலோங்கியது. சாதிதான் பிரதானமானது என்று கருதுகிற ஒரு அரசியலை அவர்கள் கையெழுத்துதார். அந்த சூழல் மறைந்துவிட்டது. வட மாவட்டத்தில் அதிக கள்ளச்சாராயம் வளர்ந்து மரக்கான முதலாவது இருந்து கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் இன்னமும் இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. தமிழக அரசியலுக்கு தீவிரமான முடக்கத்துக்கான நடவடிக்கை இருக்க மாட்டார். பாதிக்கப்பட்ட ஜான்சி என்பவர் இங்கே பேசுகிற போது சொன்னார், ரொம்ப இளம் வயதிலேயே கணவரை எழுந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தினந்தோறும் பாண்டிச்சேரி சென்று வேலை செய்துவிட்டு வருகிறார். அவர் ஒரு செவிலியராக நடித்த பட்டதாரி. ஆனாலும் கூட அவருக்கு அரசு வேலை இல்லை. இந்த நிலையிலே அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் போல கண்ணீர் வந்து சொன்னார், இதற்கு பிறகும் இத்தனை சாவுகளுக்கு பிறகும் இன்னும் சாலையோரங்களில் பாக்கெட் சாராயம் விற்கப்படுகிறது, அதை வாங்கி மக்கள் குடிப்பதை பார்க்கிற போது அந்த குடும்பம் என்ன நிலைக்கு ஆகுமோ என்கிற கவலைதான் எனக்கு மேலிடுகிறது என்று சொன்னார். எனவே அரசு, குறிப்பாக காவல்துறை, கள்ளச்சாராய புழக்கத்தை தீவிரமாக கண்காணித்து அதை கட்டுப்படுத்த வேண்டும், தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். கள்ளச்சாராயத்தோட புகையிலை பொருட்களோட அதிகமா இருக்கு, அதை வந்து அதுவும் இது கொண்டு வருவோமா? அதனால்தான் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று இந்த மாநாட்டுக்கு நாங்கள் பெயர் கூட்டியிருக்கிறோம். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய கொள்கையை இந்திய ஒன்றிய அரசு வரையறுக்க வேண்டும், அதற்கென்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். சார், இப்போ கள்ளச்சாராயம் விற்கிறவங்களை கைது பண்ணா அரசியல் கட்சி பின்னாடி வந்து சிபாரிசுக்கு வராங்க, அதனால எங்களால் வழக்கு பதிவு கூட பண்ண முடியும் போலீஸ் சட்டம். அந்த மாதிரி வரக்கூடியவர்கள் கட்சியின் கட்டளை இப்படிதான் செயல்படுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த மாபியா தும்பலோடு தொடர்புடையவர்கள் சில கட்சிகளை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தனிநபர்களாகத்தான் பார்க்க வேண்டும். எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அது கட்சியின் நிலைப்பாடு என்று நாம் பார்க்க முடியாது. அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்கிறது.
பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்து அவங்க குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு, தனியார் துறையில ஒரு வேலை வாய்ப்பு அவங்க சில கோரிக்கை வச்சிருக்காங்க. சில பேர் நாங்க ரெஸ்யூம் கேட்டுக்கிறோம், கட்டாயமா முதல்வர் கேட்டுக்கிறோம். அவங்க அன்னைக்கு தன்னு உயிர் பிழைச்சி வந்த பிறகு சில மாதங்கள் கழித்து முத்து என்பவர் இறந்துருக்கார், சிவா என்பவர் இறந்துருக்கார். அவர்களுக்கு இந்த இழப்பீடு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கவில்லை, அதையும் நாங்கள் அரசாங்கத்திற்கு கட்டாயம் எடுத்துக்கிறோம். அதேபோல 40க்கும் மேற்பட்டவர்கள் பார்வை இழந்திருக்கிறார்கள், 5-6 பேர் முழுமையாக பார்வை இழந்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஏதேனும் அரசு நல்லுதவி செய்ய வேண்டும், அதையும் நாங்கள் அரசின் கவனத்திற்கு இயன்ற வகையில் எடுத்துச் செல்வோம்.